ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய க்ரோ பேக்கை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிளான்டிங் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பிளான்டிங் பாட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். லாஸ்ட்டு வீடியோவில் சிண்டெக்ஸ் டேங்க் யூஸ் பண்ணி பிளான்டிங் பண்ணேன். இதில் பாருங்கள், 6 ஓல்டு ஃப்ரிட்ஜு என்னோடய கார்டனில் இருக்குது. சூப்பராக அனைத்து செடிகளும் வளர்ந்து எனக்கு நிறைய ஈல்டு கிடச்சிது. இப்போ ஒரு ஓல்டு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருந்து செட் பண்ணி ஒரு 10 days தான் ஆகுது பாருங்கள். நிறைய கீரை விதை, தக்காளி செடி, பிடுங்கி நாற்றுகள் நற்று அழகாக வளர்ந்து வந்திருக்கு. இந்த ஓல்டு ஃப்ரிட்ஜானது ரொம்ப ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கும். இந்த பிளான்ட்ஸ் வளர்வதற்கு இந்த பூமியில் எப்படி கிரவுண்டில் எப்படி வளருமோ அதுக்கு ஃபீலிங் இதில் இருக்கும். நிறைய சாயில் நிரப்பி வெர்மி காம்போஸ்ட், தொழு உரம், சாடஸ்ட், ஓல்டு சாயில் எல்லாம் போட்டு தான் இதில் மண் கலவை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு ஃபஸ்ட்டு நான் மண்கலவை பண்ணதும் கீரை விதைப்பேன். கீரை நன்றாக வளர்ந்து வந்ததுன்னா அந்த மண்கலவை சரியான ப்ரொபோசிஷனில் இருக்குன்னு தெரியும். இப்போ பாருங்கள், கீரை அனைத்து முளைத்து சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். என்னோடய கார்டனில் 6 ஓல்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஏற்கனவே ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ்லேருந்தும் நிறைய ஈல்டு கிடச்சிருக்கு எனக்கு. கத்திரிக்காய், புடலங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் பழைய கத்திரி செடிகளையெல்லாம் பிடுங்கிட்டு இனி இதை ரெடி பண்ணி புதிய செடிகள் நடணும். பாருங்க, நிறைய தக்காளி இதுலேருந்து கிடச்சிது. பாருங்க, இது 3வது. இதுலேயும் நிறைய இந்த பாகற்காய் கொடி இருக்குது. தக்காளி நிறைய இதுலேயும் காய்கறிகள் நட்டு நான் இதுலேருந்து நிறைய ஈல்டு எடுத்திருக்கேன். இது 3வது ஃப்ரிட்ஜு. இது பாருங்கள், 4வது ஃப்ரிட்ஜு. எல்லா இதுலேயும் நிறைய கத்திரி செடிகள் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருக்குது. ஒரே ஃப்ரிட்ஜிலேயே நிறைய செடி, நிறைய வெரைட்டிஸ் வைக்கலாம். பச்சை மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி. இது பாருங்கள், இது இன்னொரு 5வது ஃப்ரிட்ஜு. இதில் பச்சை மிளகாய், கத்திரிக்காய், காராமணி செடியும் இருந்தது, அது காஞ்சி போயிடுச்சு. இது பாருங்கள், இது 6வது ஃப்ரிட்ஜு. இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இப்போது சேப்பங்கிழங்கு, தக்காளி, கத்திரி செடி. நான் இதிலேயே கிளறி கிளறி புது மண்ணாக்கி அதுலேயே உரங்கள் சேர்த்து செடிகள் நட்டு வைப்பேன். சூப்பராக வளர்ந்து எனக்கு ஈல்டும் கிடைக்குது. இந்த ஓல்டு ஃப்ரிட்ஜெல்லாம் நான் செட் பண்ணி வச்சேன், 2 years ஆகுது. எந்த டேமேஜும் ஆகலை, சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹைட்டாக வைக்கும்போது மாடிக்கும் எதுக்கும் எந்த டேமேஜும் வராது. சூப்பராக செடிகளும் வளர்ந்து வந்து ஈல்டும் நமக்கு நிறைய கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி ஓல்டு ஃப்ரிட்ஜு எதாவது உங்கள் வீட்டில் வேண்டாம் என்று தூக்கி போடுற ஐட்டம்ஸ் எது இருந்தாலும் சாயில் நிரப்பி செடிகள் நட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்து வரும். எந்த செடி, பூச்செடிகளோ, குரோட்டன்ஸோ, காய்கறி செடிகள் எது வேணாலும் நட்டு நீங்கள் பயன்பெறுங்க. இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள். நிறைய கீரை இருக்குது பாருங்கள், டெய்லி கீரை தான் எடுக்கிறேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.